அல் அரபியத்துலின் நாஷீன் என்ற நூலின் முதலாவது பாகத்தின் 76வது பாடத்தில் உங்களை சந்திக்கிறோம். பாடத்துடைய தலைப்பு சலாத்துல் ஜுமாத்தி, ஜும்மாவுடைய தொழுகை. முஸ்லீம்கள் வெள்ளிக்கிழமை பகல் நேரத்தில் தொழக்கூடிய, கூட்டாக தொழக்கூடிய அந்த தொழுகைக்கு சலாத்துல் ஜும்மா என்பார்கள். இங்கு ஹாஃபில் நசீம் போன்றோருக்கிடையில் உரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. ஹாஃபில் சொல்கிறார், மத்தாத்த தனாவல் ஃபதூர், நீ காலை உணவை எப்பொழுது எடுப்பாய், எப்பொழுது சாப்பிடுவாய். நசீம் சொல்கிறார், அத்தனாவல் ஃபதூர் அஃபிஸ்ஸாபியா, நான் காலை உணவை 7 மணிக்கு எடுப்பேன், சாப்பிடுவேன். ஹாஃபில் சொல்கிறார், வயோமல் ஜும்மாத்தி ஆயுதன், வெள்ளிக்கிழமையிலுமா என்று கேட்ட பொழுது நசீம் சொல்கிறார், நாம், ஆம், வயோமல் ஜும்மாத்தி ஆயுதன், மீண்டும் வெள்ளிக்கிழமையும் தான். அக்கூமுமின நோமி முபக்கிரன், நான் தூக்கத்திலிருந்த அதிகாலையில் நேர காலத்துடன் விழித்தெழும்புகிறேன். வா அமலுல் வாஜிப, கடமைகளை நான் செய்வேன் என்று சொல்கிறார். ஹாஃபில் சொல்கிறார், அன அமலுல் வாஜிப யோமுல் ஹமீஸ், நான் கடமைகளை வியாழக்கிழமையே செய்கிறேன். நசீம் சொல்கிறார், வான அஸ்ஹபு இல நாதி யோமுல் ஹமீஸ், நான் வியாழக்கிழமை கழகத்துக்கு, அதாவது விளையாட்டு கழகத்துக்கு நான் செல்வேன். ஹாஃபில் சொல்கிறார், ஃபி துஹ்ரில் ஜும்மா அஸ்ஹபு மா அஹி இலல் மஸ்ஜிதி லிஸ்ஸலா, ஜும்மாவுடைய அந்த மதிய நேரத்திலே நான் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு எனது சகோதரனுடன் செல்வேன். நசீம் சொல்கிறார், வான உசல்லில் ஜும் அத்தமா வாலிதி ஃபில் மஸ்ஜிதில் கபீர், நான் எனது தந்தையுடன் பெரிய பள்ளியில் ஜும்ஆவை தொழுகிறேன் அல்லது தொழுவேன் என்று கூறுகிறார்.